ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் குறுவினா, சிறுவினா, நெடுவினா வந்து சொல்றேன். உங்க புக் எடுத்து சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 99% வந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இது போக, அதாவது குறுவினா, சிறுவினா, நெடுவினா இதுதான் கேட்பாங்க. மெமரி போயம் வந்து நீங்க வந்து எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். ஸோ யாரும் மெமரி போயம் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. ஸோ கம்பல்சரி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன் அப்படிங்கிறப்ப 1 மினிட், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டா 6 யூனிட்டா குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன். ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 யூனிட் ஆர் 6 யூனிட்? சிக்ஸ் 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 யூனிட் சார். யூனிட்டா? எஸ் சார். ஓகே 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 ஓகே. மொதல் 6 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்போ சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 6 யூனிட்ல உள்ள மனப்பாட பகுதி பாடல் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. மீட்டிங் எல்லாரும் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? அன்னை மொழியே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது மெமரி போயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஸோ அதில் சொல்கிறேன். அப்புறம் முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், ஸோ தென் வந்து திருக்குறள். திருக்குறள் கம்பல்சரி எல்லாமே பார்த்துக்கோங்க. பெருமாள் திருமொழி இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நீதி வெண்பா, ஸோ இதெல்லாம் ஓகேங்களா. கம்பராமாயணம் இருக்குது 6 யூனிட்ல. அப்புறம் திருக்குறள், திருக்குறள் ரெண்டில் உள்ளதும் பார்த்துக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரல. ஸோ ரிப்பீட்டடாக எது கேட்டாங்கங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். பட் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கம்பராமாயணம் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக தான் நான் சொல்கிறேனே தவிர இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் எல்லாமே இது படித்து தான் ஆகணும் மெமரி போயம். நீதி வெண்பா நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அது, ஸோ தென் வந்து காசி காண்டமும் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. அன்னை மொழியே இதெல்லாம் நிறையா தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். ஓகே, கேட்ட மனப்பாட பகுதி பாடல். இப்போ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்ப்போமா? 1 மினிட். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்க்கலாம். பேஜ் நம்பர் நான் சொல்கிற பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க புக்கில். பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. 19. ஓகே, பல்லவல் தெரியுங்க. ஒன்வேர்டை பொறுத்தளவில் யூனோ எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஆல் த கொஷின்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, குறுவினா, சிறுவினா, நெடுவினா வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, குருவினாவை பொறுத்தளவில் வேங்கை என்பதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ யூனிட்ஸ் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சில யூனிட்ஸ் நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். பட் ஸ்டில் அதுலேயும் நான் இம்பார்ட்டன்ட் எது, ரிப்பீட்டட் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டது எது அப்படிங்கிறத சொல்கிறேன். வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே, ஸோ இந்த கொஷின் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ், இக்குறட்பாவில் அமைந்துள்ள ஆடவரின் வகைகள், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தற்கால உரைநடையில் சில்லடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குருவினாக்கள். ஓகேவா, ஸ்டார் போட்டதை வச்சு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத. தமிழ் அன்னை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் இரு சுட்டுவனையாவை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம்பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடரில் அமைக்க, வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் அழகனார் வேற என்னென்ன வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க மெசேஜ் பண்ணிருங்க அப்புறம். ஓகேங்களா, வேற எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வந்து சொல்றேன். தென் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வீக், ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருங்க. தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டு மொழியும் பாங்கினை எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பாத்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவுல மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் முடிஞ்சா பாருங்க. ஓகே, தென் வந்து உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி பொறுத்தவரை படித்து சுவைக்க, ஸோ அந்தது எல்லாமே பாத்துங்க. டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது சந்த கவிதைகள், இது தேவையில்லை அவ்வளவா. சொற்கள் இதுவும் அவ்வளவா தேவையில்லை. வினைமுற்று வினையாளனும் பெயர் இதெல்லாம் பாத்துக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. நயம் பாராட்டுதல் புக்குக்கு பின்னாடி உள்ளது, அது வந்து எல்லாமே தான் பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ஸ் சொல்ல வரல. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறேன் இந்த டாபிக்ஸ்லாம். ஏன்னா எல்லா யூனிட்ல உள்ள நயம் பாராட்டுகள் எல்லாமே பார்க்கணும். அகராதியில் காண்க சம்டைம்ஸ் கேட்குறாங்க. காட்சியை கண்டு கவிஞர்கள் எழுதுதல் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கலை சொற்கள், கலை சொற்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ கலை சொற்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து யூனிட் 2, யூனிட் 2ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்.
பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 43. பலவுள் தெரிக எல்லாமே பாருங்க. இலக்கணத்தில் எதுவும் கொஷின்ஸ் இருக்கா? 1 மினிட். நோ. ஓகே, பலவுள் தெரிக எல்லாமே பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்தளவில் வசன கவிதை வேறுபாடு தருங்க. 1 மினிட். வசன கவிதை வேறுபாடு தருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. பெற்றோர் வேலையிலிருந்து செல்லும் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக. மாவல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 4மே இம்பார்ட்டன்ட், சாரி 5மே இம்பார்ட்டன்ட் தான். இந்த வீட்டில் 5மே சொல்லியாச்சா? 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் சோலை காற்றும் மின்விசிறி காற்றும், அதாவது பூங்காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனலில், ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இருப்பீங்க எல்லாரும். ஸோ அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நோட்ஸு. நீங்க என்ன நோட்ஸ் வச்சிருந்தாலும் ஓகே, ஸோ அதை படிங்க. நீங்க என்ன நோட்ஸ் வச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? யார் யார் என்ன கைடு வச்சிருக்கீங்க? புயலிலே ஒரு தோணி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கதையில் இடம் ஜேம்ஸ். ஜேம்ஸ், நெக்ஸ்ட். என்னது சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஸோ நானும் ஒரு கைட் வச்சிருக்கேன் PDF, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் குரூப்ல, நீங்க வந்து பாத்துக்கோங்க ஓகேவா? சூர்யா. சூர்யா நல்லா தான் இருக்கும். சூர்யா சார் நல்லா இருக்கும், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். முல்லைப்பாட்டு புயலிலே ஒரு தோணி, இது ரெண்டும் பாத்துக்கோங்க இந்த யூனிட்ல. நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட், பேஜ் நம்பர் நீங்களே புக்கு பார்த்து சொல்லலாம். ஆ சொல்லுங்க. வே டு சக்சஸ். ஓகே, இங்கிலீஷுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும், தமிழுக்கும் ஓகே தான் பெஸ்ட்டா இருக்கும். பேஜ் நம்பர் 65. இங்கே பேஜ் மாறும். ஸோ ரைட் 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 6. ஓகே, பேஜ் நம்பர் 65ஆ? 65 எடுத்துக்கோங்க. இயல் 3ல உள்ள குருவினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். எழுது என்றால் விரைவு காரணமாக எழுது எழுது என அடுக்கு தொடரானது. அதே மாதிரி சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? சிரித்து சிரித்து பேசினால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசினார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரடி பொம்மல் பெருகி வெறி தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், தீஸ் 3 கொஸ்டின்ஸ். சிறுவினாவை பொறுத்தளவில் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீட்டில் நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. நெடுவினா அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இல்லத்துக்கு வந்த விருந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. பழமொழி நிறைவு செய்க. பத்தியை படித்து கருத்துக்களை சுருக்கி எழுதுதா? ஓகே, கடிதம் பார்த்துக்கோங்க. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு கடிதம். ஓகே, நயம் பாராட்டுதல். எஸ், அடுத்து எல்லாமே தான் காட்சியை கண்டு கவிஞர் கலை சொற்கள் எல்லாம் சொன்னது தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள் உள்ள அணி எல்லாத்தையுமே பாத்துங்க. என்னென்ன அணி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துக்காட்டு உமை. அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா வஞ்ச புகழ்ச்சி அணி, தற்குறிப்பிச்சு அணி, உமை அணி, சுவேற்றுமை அணி, இதெல்லாம். திருக்குறள் நச்சப்படாதவன் செல்வம் தொடரில் வண்ணமிட்டுள்ள சொல், அதாவது நச்சப்படாத சொல்லுக்கான பொருள். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல வந்து வண்ணம் எல்லாம் கலர் பண்ணிலாம் காமிக்க மாட்டாங்க, அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் தருக, அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை போல்டு லெட்டர், தடித்த எழுத்தின், இல்லை கனமான எழுத்தின் பொருள் என்ன? ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. மேக்ஸிமம் அண்டர்லைன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இல்லை அடைப்புக்குறி கொடுத்து அடைப்புக்குறி அடைப்புக்குள் உள்ள சொல்லின் பொருள் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். தென் சிறுவினாவை பொறுத்தளவில் அணி வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குரலில் பயின்றுவரும் அணியை விளக்குக. ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் எஸ், அவ்வளோதான்.
தென் ஃபோர்த் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட்டா எஸ் சார் பேஜ் நம்பர் எனி ஒன் எஸ் சார் 93 90 வந்துருச்சு 3 93 ஒரு 95 இருக்குமா 93 சார் ஓகே 1 மினிட் 1 மினிட் இது பிடிஎஃப்ல ஸோ பேஜ் மாறும் ஸோ புக்ல கரெக்டாக இருக்கும் பேஜ் பிடிஎஃப் மாறும் ஓகே மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மற்றும் பாங்கினை எழுதுக ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 யூனிட் வந்து எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்க பட் இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மற்றும் பாங்கினை எழுதுக இப்போ நீங்க சோசியல் சயின்ஸு சயின்ஸு மேத்தமேட்டிக்ஸ் இதில் இம்பார்ட்டன்ட் பார்க்குறது ஓகே நாட் அ ப்ராப்ளம் பட் தமிழ்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி தான் சோசியல்லையுமே அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ யூனிட்ஸ் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு போகையில குவார்டேலி எக்ஸாமுடைய போர்ஷனை மட்டுமாவது ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்க மற்ற அதுக்கடுத்து என்ன டைம் இருக்காது எவ்ரி மந்த் எக்ஸாம் வரும் ஸோ அப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை படித்தாலும் அந்த குவார்டேலி எக்ஸாம் வரைக்கும் உள்ள போர்ஷனை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகே சார் ஓகே தென் இதுல இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்டது இல்லை அவ்வளவா பட் மேபி இந்த தடவை ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு கேட்கலாம் ஸோ பாத்துக்கோங்க பட் இது நிறைய தடவை ரிப்பீட்டட் ஃபோர் தேர்ட் கொஸ்டின் சிறுவினா மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ பாத்துக்கோங்க இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார் தான் நீங்க உடனே 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சிடாம ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் 4 போடுறதுனால 3 தான் எல்லாம் 3 தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே வேர் இஸ் திஸ் ஓகே ஒன் மினிட் தென் நெடுவினாவா 1 மினிட் 1 மினிட் நெடுவினா பார்த்தீங்கன்னா 1 மினிட் 1 மினிட் நெடுவினா வந்து அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்றை எழுதுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து பாத்துக்கோங்க ஓகே புக்குக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு புக் பார்ப்போம் மொழிபெயர்க்க எப்பவும் மொழிபெயர்க்க எப்பவும் போலதான் பாத்துக்கோங்க வல்லின ஒற்று இட்டும் நீக்கியும் எழுதுதல் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அது வந்து பாத்துக்கோங்க இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க அதுல வந்து இந்த கொடு கூடு கொள் கோல் சிறு சீறு விதி வீதி இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க பத்தி படித்து வினா பத்தி வினா ஒன்று கம்பல்சரி ஒன்று 3 மார்க்ல வரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா ஸோ பாத்துக்கோங்க கட்டுரை தலைப்பு விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கட்டுரை எப்படி அங்கே ஒரு கடிதம் இம்பார்ட்டன்ட் மாட்டுது அது மாதிரி இங்க வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான கட்டுரை ஓகே நயம் பாராட்டுதல் பாத்துக்கோங்க அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது அகராதி அதெல்லாம் பாத்துக்கோங்க அப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் கலைச்சொல் அதெல்லாம் பாத்துக்கோங்க எஸ் அவ்வளவுதான் தென் வந்து 50 யூனிட் பார்க்கணுமா 50 யூனிட்ல நம்பர் 121 சார் ஓகே ஓகே இந்த தரேன் நானே ஓகே பாத்துக்கோங்க 50 யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து பாத்துக்கோங்க தென் எஸ் அவ்வளவுதான் சிறுவினா மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் வேற முயற்சி திரிவினையாக்கும் எஸ் இதுவும் பாத்துக்கோங்க இது அவ்வளவா கேட்டது இல்லை பட் இந்த தடவை கேட்க சான்சஸ் கொஞ்சம் இருக்கு பாத்துக்கோங்க நான் சொல்றது எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாம மைண்ட் லோஜி தான் சொல்றேன் பப்ளிக் என்ன கேட்பாங்களோ ஸோ அதை மைண்ட் லோஜி தான் சொல்றேன் நாட் ஒன்லி ஃபார் குவார்டர்லி எக்ஸாம் ஓகே ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நெடுவினா இறைவன் புலவர் குடை சாரி இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கற்கை நன்றி ஐயோ மாத்திட்டனா கற்கை நன்றி எங்க ரொம்ப மாத்திட்டனா இந்த கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என்கிறது வெற்றி வேர்க்கை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்
ஸோ ஐ திங்க் லாஸ்ட் இயரா இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் இயரான்னு தெரில, பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துங்க. இந்த யூனிட்ல மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பாத்துக்கங்க. ஓகே. ஸோ தென் 6th யூனிட் இல்லையா, புக்குக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பாத்துருவோம். மதிப்புரை, ஆ படிவம் பாத்துக்கங்க. என்ன படிவம் கேட்டிருக்காங்க? நூலக உறுப்பினர் படிவம் பாத்துக்கங்க, இம்பார்ட்டன்டான படிவம். எல்லாமே பார்த்துருவீங்க பட் ஸ்டில் சொல்றேன், ஸோ பாத்துக்கங்க. தென் செயல் திட்டம் தேவையில்லை, காட்சியை கன்று கவிஞர் எழுதுதல், கலைச்சொற்கள், ஓகே அவ்வளோதான். தென் 6th யூனிட்டா, அண்ட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அசைன்மெண்ட் வந்து இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன்ல, ஸோ அது எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் இயல் ஒன்று இயல் ரெண்டுன்னு போட்டு குறுவினா சிறுவினா நெடுவினான்னு வரிசையாக போட்டு எழுதி இருக்கணும். எழுதி இந்த வீக் எண்டுக்குள்ள சப்மிட் பண்ணிருங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எழுதியாலே படிச்சிருங்க, கொஸ்டின் மட்டும் எழுதினா சார் போதும். கொஸ்டின். ஓகே சார், நோட்ல எழுதிருங்க, உங்களோட டியூஷன் நோட் வச்சிருப்பீங்களா அதில் எழுதி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. எதுக்காக இதெல்லாம் எழுத சொல்றேன்னா, எழுதி நீங்க அப்புறம் எக்ஸாம் டயத்தில் பப்ளிக் எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் உங்க நோட் எடுத்து பார்க்கல உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டன் எழுதி வச்சிருக்கோம்னு. ஸோ அண்ட் உங்களுக்கு ஓகே சார். எழுதியில தான் இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வரும். கொஸ்டின் மட்டுமா கொஸ்டினோட ஆன்சர் சார்? கொஷின் மட்டும் போதும், இயல் ஆறுல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின் குருவினாவை பொறுத்தளவுல எதுவும் கிடையாது. சிறுவினா, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆட்டிய நயத்தை விளக்குக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளும் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நெடுவினா, நெகிழி பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம், ஸோ அந்த கொஸ்டின். போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், ஸோ அதை பற்றின ஒரு கட்டுரை. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே. தென் மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க, வாட் இஸ் திஸ், தேவையான பிறமொழி சொற்களுக்கு தமிழ் மாற்றி எழுதுக. பத்தியை படித்து வினாடுதல், வெரி இம்பார்ட்டன்ட் பட் இவ்வளோ பெரிய பாரமாக கொடுக்க மாட்டாங்க பட் ஸ்டில் பார்த்துக்கோங்க. கட்டுரை, உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்க, இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்பவும் போலதான், அப்புறம் திருக்குறள், திருக்குறள்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். சொற்பொருள் பின்வரும் நிலையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அணியை பொறுத்தளவுல ஊமேனி முதலே சொல்லிட்டேன், வஞ்ச புகழ்ச்சினி சொல்லிட்டேன், தற்குறி பிரச்சனை இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பாத்துக்கோங்க. குருவினா, கரப்பிடம்பே இல்லாத இத்தொடரின் பொருளை பொருள் கூறுக, தஞ்சமிலியர் பகைக்கு, ஸோ அதுவும் வந்து பாத்துக்கோங்க. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மை, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. வள்ளுவம் சிறக்க அமைச்சர் கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் இதை எழுதிக்கோங்க. ஓகே. ஓகே சார். சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க சார். சயின்ஸா? எஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சயின்ஸ் எடுத்து சொல்றேன். சோஷியல் தரேன்னு சொன்னீங்க, சோஷியல் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சோஷியல், அது ஃபர்ஸ்ட் மேக்ஸ் எடுத்ததனால சோ அதை நேத்து முடிச்சிரலாம் பார்த்தேன். அப்புறம் தமிழ் நிறைய பேருக்கு இப்ப டைம் டேபிள் வந்துருச்சு இல்ல, சோ அதனால சப்ஜெக்ட் வைஸ் வரும்ங்கிறதுக்கா தமிழ். ஓகே சார். ஓகே. எஸ் சார். ஓகே, இப்போ லீவ் ஆகிக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சார் எனக்கு டவுட் சார். ஆ சார் எனக்கு டவுட் சொல்லுங்க சொல்லுங்க. சார் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க டவுட். என்னது அது ஆன்சரோட தான் இருக்கணும், அசைன்மென்ட் தமிழ்ல க்வெஸ்சன் மட்டும். க்வெஸ்சன் மட்டும் போதுங்களா? எஸ் இனஃப் சார். எனக்கு டவுட் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். புக்கிங் சீட் மார்க் பண்ணி தரல தமிழுக்கு, அது நான் மொத்தமா மார்க் பண்ணிட்டு உங்கள்ட்ட ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளாஸ்ல டியூஷன்ல. ஓகே சார், எப்படி கேட்பாங்கிறது நான் தனியா சொல்றேன் குவார்டர்லிக்கு முன்னாடி. குவார்டர்லிக்கு அப்புறம் நம்ம ஹாலிடேஸ், இந்த ஹாலிடேல வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த வருஷம் எப்படி கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. தென் எனி அதர் கொஸ்டின்? சார் எஸ் சார் எங்க ஸ்கூல்ல இயல் ஏழு கூட இருக்குன்னு சொல்றாங்க சார் குவார்டர்லிக்கு. செப்டம்பர் வரைக்கும் தான், 7-6 தான். ஓகே சார். ஓகே சரி, ஓகே லீவ் ஆக்கிடலாம் எல்லாரும். Yes, sir. ஓகே.
தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ சார். ஆ ஓகே, தேங்க் யூ மவனி.